கொஞ்சம் நடிங்க சார், 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 இன்னும் கொஞ்சம் நடிங்க சார், பஞ்சே டயலாக் பேசுங்க சார், இன்னும் கொஞ்சம் நடிங்க சார், ஸ்கிரிப்டிங் ரெடியாச்சு, ஷெட்யூலும் ரெடியாச்சு, பூஜைய போட்டால ஷூட்டிங் மச்சி, ஆர்டிஸ்டும் ரெடியாச்சு, ஆக்டரும் ரெடியாச்சு, ப்ரொடியூசர் சொன்னாலே டேக் ஆஃப் மச்சி. கொஞ்சம் நடிங்க சார் படத்தோட டைரக்டர் நான் தான். இது தைப்பூச வெளியீடாக வர இருக்கிறது. ரெண்டு ரமேஷ் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மற்றபடி நிறைய காமெடியன் நடிச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இது ஒரு காமெடி கதை. தைப்பூச வெளியீடுக்கு நிச்சயமாக இதை எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா திரைப்பட கலைஞர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு இயக்குனர் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு டைரக்டர் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இதில் நிறையா சொல்லியிருக்கிறோம். இது திரைக்கு பின்னால் நடக்கும் சம்பவங்கள் தான் முழுக்க முழுக்க இதில் இருக்குது. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக திரைப்படத்துறையை பற்றி தெரியாதவங்களுக்கும் மொத்த புதுசாக நடிக்க வர கலைஞருக்கும் இது இது படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் எடுக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் பண்ணுவாங்க, வெள்ளையும் சோ ஈஸி, பேமெண்ட்டும் சோ ஈஸி, சொன்னாலும் புரியாதுங்க. கேமராமேன் ஓகே சொன்னா, சவுண்ட் மேன் சொன்னது பாரு, எடிட்டிங்கும் ஒண்ணு தான், டப்பிங்கும் செய்யலாம், ஷூட்டிங் செம ஜோரு. கொஞ்சம் நடிங்க சார், இந்த படத்தோட ஹீரோ நான் தான் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. என்னால் ரொம்ப பேச முடியாத காரணம் என்னென்னா, ஒரு அஞ்சு நாளாக எனக்கு சரியான காய்ச்சல், டாக்டர் போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்லாம் சூறாக கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை அப்படியே முடிச்சாகணுமே, அதனால் காய்ச்சியோடு இந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு என்னோடய எஃபோர்ட்டை நான் போட்டுக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாச்சுன்னா அந்த சீன்லாம் செய்ய முடியாது, அதனால் நான் ரொம்ப பேச முடியல. அந்த வகையில் எம்எஸ் கலைக்கும் நம்ம எம்எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் இந்த வேலையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய ரசிகர்களுக்கும் ஒரு ஹாய். கொஞ்சம் நடிங்க சார், உங்கள் நடிக்க சொல்லுங்க. இந்த தெளிமையோட படம் பேர் வந்து கொஞ்சம் நடிங்க சார். புள்ளி நகைச்சுவை படம், தைப்பூசம் ரிலீஸ், கதாநாயகன் நண்டு ரமேஷ். இதில் எனக்கு என்ன கேரக்டர்னா ப்ரொடியூசர்ல. ஸோ என்னையை தவிர்த்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். மூத்த கலைஞரும் சொல்லும்ல, ஏ மாதிரி பெருமாள், முருகேஷ், கரு கார்த்திக், அப்புறம் ஆப்பே, ஆறுமுகம், நிறைய ஆர்டிஸ்ட். அதோட பழைய ஆர்டிஸ்ட்டும் புது ஆர்டிஸ்ட்டும் சேர்த்து படம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து ஒரிஜினல் வாங்கி பாருங்கள், சத்தோரம்பா வாங்கி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் கலைஞரை வளர்க்கணும், நீங்கள் வாங்கி ஆதரவு பண்ணால் தான் இன்னொரு படம் வெளியாக்க முடியும். சரியா? என்னை எத்தனையோ கதாபாத்திரத்தில் பார்த்துருக்கலாம். இந்த கொஞ்சம் நலிங்க சார் படத்தில் மேக்கப் மேலே நடிச்சிருக்கேன். படத்தில் வரும்போது நம்ம நடிகர்கள்லாம் அழகாக இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். இந்த படத்தை எம்எஸ்கே கலை தயாரிக்கிறாரு. எங்களோட நம்முடைய நாட்டை நல்ல சிறந்த நடிகர் நன்றி ரமேஷ்,
என்னோட நண்பர் ஏஎம்ஆர் முருகேசு, இன்னும் நிறையா, அதை விட சகோதரி பூந்தா நடிக்கிறாங்க, பிரகாஷ் நடிக்கிறாங்க, பறவை முனியம்மா நடிக்கிறாங்க, ஏகவழி நடிக்கிறாங்க, சத்யாவும் நடிக்கிறாரு. இதுக்கு காரணம் எல்லாரும் சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து கலகல கலகல கல சிரிப்பீங்க. இவ்வளோ சொல்கிறேன் சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் சிரிங்க சார், கொஞ்சம் நடிங்க சார். இந்த படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் உள்ள அத்தனை நகைச்சுவை கலைஞர்களை வச்சு எடுக்கப்படுற படம். இதில் மெயின் கேரக்டராக நம்ம நண்டு ரமேஷ் வராரு. அவரை சுற்றி நாங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டிங்காக இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல கதை, அருமையான டைரக்ஷன், இது எல்லாரும் ரசிக்க வேண்டிய ஒரு படம். கொஞ்சம் நடிங்க சார், உங்களை சொல்லலை. படத்தோட டைட்டில் நாட்டில் உள்ள நகைச்சுவை கலைஞரெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலக்கியிருக்கிறோம். நம்பிக்கலைன்னா நீங்கள் படத்தை பாருங்கள், வாய் விட்டு சிரித்தா தான் நோய் விட்டு போவோம் சொல்லுவாங்க தானே, பாருங்கள் உங்கள் நோய் கூட போயிடும், அந்த அளவுக்கு உள்ள படம் இது. கொஞ்சம் நடிங்க சார். யாரும் கொஞ்சம் சிரிங்க சார் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த படம் முழுதும் ஒரே நகைச்சுவை மயமாக தான் இருக்கும். ஆக படத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக ரசிக்கலாம். வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. இந்த நாட்டில் உள்ள எல்லா நகைச்சுவை கலைஞர்களும் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு, ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டுறது அப்படிங்கிறது பெரிய சிரமம். ஆனால் இங்கே
வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சிறப்பான படைப்பை படைச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களை நல்லா சிரிக்க வைக்கும். படத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ டென்ஷன் இருக்குங்க, இந்த டென்ஷன்லாம் மறையணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இப்போ ஒரு நகைச்சுவை படம் உருவாகியிருக்கோம். அருமையான ஒரு படம், கொஞ்சம் நடிங்க சார் என்கிற பேரில் இந்த படம் உருவாகியிருக்கு. ஏகப்பட்ட நகைச்சுவை கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இது என்ன கதைன்னு சொன்னால், ஒரு பணம் எடுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அத்தனை பிரச்சனைகளும் உள்ளடக்கி அதை நகைச்சுவையான முறையில் சித்தரிச்சிருக்காங்க. என்ன படம்? கொஞ்சம் நடிங்க சார் சிரிங்க சார். கொஞ்சம் நடிங்க சார் 2014 தைப்பூச ரிலீஸ். நான் நிறையா ஆர்டிஸ்ட், வெட்டரன் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்கோம். நானும் ஒரு ஹீரோயின் தான் நான் வருவேன். அண்ட் ஒரு டான்ஸும் ஆடுவேன். அதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்க்கணும். தைப்பூசத்துக்கு ஒரிஜினல் வாங்கி பாருங்கள். பைரட் 5 வெள்ளி வாங்கி பார்த்துறாதீங்க. எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தைப்பூசம் ரிலீஸ் கொஞ்சம் நடிங்க சார். நமது மலேசிய தயாரிப்பாளர்களில் தரமான தயாரிப்பாளர்களிலே ஒருவர் நமது MS காளி அவர்கள். அவருடைய இயக்கத்தில் ஒரு நகைச்சுவை கலந்த, அதுவும் நாடகத்திற்குள் ஒரு நாடகத்தை அமைத்து இந்த நாட்டிலே நாடகத்துறையில் என்ன நடந்து வருகிறது, எப்படி கலைஞர்கள் உருவாகிறார்கள் என்பதை அற்புதமாக சித்தரித்திருக்கிறார். இந்த நாடகத்திற்கு துணை, அதாவது இணை இயக்குநராக நமது சாரதா கலை அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாடகத்தை செல்வமேரி அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். நாட்டிலே பல்வேறு அற்புதமான கலைஞர்களாக விளங்குகிற AMR பெருமாள், முருகேசு, சுருளி நடராஜன், சத்யா, அடியன் சேர்த்து, மனு சண்மநாதன், KS மணியம், இப்படி பலரும் சேர்ந்து இந்த நாடகத்தில் நடித்திருக்கிறோம். இந்த தைப்பூசத்திற்கு உங்களுக்கு அற்புதமான பொழுதுபோக்கு நாடகமாக இது அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பார்த்து ரசித்து எங்களை வாழ்த்துங்க. கொஞ்சம் நடிங்க சார் படத்தில் நானும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன். இந்த படம் வந்து ஒரு காமெடி படம், தைப்பூசத்துக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செய்கிறேன். ரமேஷ் கூட சேர்ந்து நான் செய்கிறேன். என்ன பட்ட கேரக்டர்னா AD, ADனா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர் செய்கிறேன். இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருக்கும், நகைச்சுவை படம். தைப்பூசம் ரிலீஸு MSK ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பாருங்கள். இந்த சீடியை வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டு பார்த்து கலகலன்னு சிரிக்கணும். என்ன நான் சொல்கிறது, கொஞ்சம் நடிகர் சார் இந்த முழு நகைச்சுவை படத்துக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளருக்கு இந்த வேலைகளை நிச்சயமாக நன்றி சொல்லணும். காரணம், மலேசியாவில் உள்ள எல்லா நகைச்சுவை கலைஞரும் இங்கே பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. காரணம், எல்லாம் அவங்களோட திறமையை காட்டி ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. எனக்கும் இந்த ஒரு சில காட்சி இருந்திருக்கு. அது நானும் கொஞ்சம் தடுமாறுனா கூட அவங்க ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப மேற்கொண்டு ஆர்வத்தை உண்டாக்குனாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா, கொஞ்சம் நடிங்க சார் படம். இந்த படத்தில் நான் நண்டு ரமேஷ்க்கு பேரா ஸ்னேகான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்ன ரகலை நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக படத்தை வாங்கி பாருங்கள். இதில் நான் நிறைய வெட்டரன் ஆர்டிஸ்ட் கூடயும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடயும் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பு வழங்கிய மிஸ்டர் கலைக்கு மிக்க நன்றி. MSK ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் நடிங்க சார்ன்ற அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சிறப்பாக வந்திருக்கு. மலேசியாவில் இருக்கிற நிறைய நகைச்சுவை கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. நீங்களாம் வாங்கி கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும்னு ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் பைரட் சீடி மட்டும் வாங்கிடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க கலைஞர்களுக்கு, உங்களோட ஆதரவுலாம் மக்களான உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கொஞ்சம் நடிங்க சார்ங்கிற படத்தில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். அதாவது ரமேஷோட தகப்பனாராக நான் நடிக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை பாத்திரங்களை தான் நடித்தேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு வந்து அந்த மாதிரி நகைச்சுவை பாத்திரங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் குணச்சித்திர பாத்திரங்களிலே பெரும்பாலும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது மறுபடி ஒரு மீண்டும் நகைச்சுவை பாத்திரத்தில் நடிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தது. இந்த முயற்சியை நம்முடைய பொதுமக்கள், நம்முடைய ரசிகர்கள் அவர்களுக்கு நிறைவான ஆதரவை தந்தால் இவரை போன்று மற்றவர்களும் முயற்சிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை கண்டுகளித்து அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, கொஞ்சம் நடிங்க சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடி வரவில் தைப்பூசத்துக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய காமெடியன்ஸ்லாம், மலேசியன் முன்னணி காமெடியன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் செய்கிற சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் நடிங்க சார் பார்க்க மறந்துடாதீங்க.
கொஞ்சம் நடிங்க சார் என்ற படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கோம். சாங் ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு கோரியோகிராஃப் பண்ணுறேன். ஒரு லவ் சாங், ஒரு குரூப் சாங். ஃபேமிலியாக எல்லோரும் இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லோரும் இன்வால்வ் பண்ண ஒரு பாட்டு. அந்த பாட்டை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பிஸியாக. இந்த படத்தோட பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஒரு காமெடி மூவியை பிளான் பண்ணியிருக்காங்க. தைப்பூசத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா தமிழங்களும் இந்த படத்தை வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணன் நடிச்சிருக்காரு, அவர் கூட பெருமாள் அண்ணன், முருகேஷ் அண்ணன், சுருளி அண்ணன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மலேசியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா மலேசியன் ஆர்டிஸ்ட்டும் நடித்து சேர்ந்து நடிக்கிற ஒரு படமாக இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வேலை செஞ்சதுக்கு. எம்எஸ் கலைக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படத்தோட டிஓபி நம்ம எல்லா டைரக்டருக்கும் ஃபேவரட்டான டிஓபி உதயகுமார் இருக்கார். ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயங்களும் கலந்து இந்த படத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் சார். கொஞ்சம் நடிங்க சார், கேமரா கொஞ்சம் நடிங்க சார். நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. சரி சரி சரி. ஹலோ, வணக்கம். என் பேர் புனிதா. என் இவர் ஹாய். என் பேர் பிரகாஷ். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய வெட்டரன் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவான ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் வந்துட்டு என் கேரக்டர் என்னன்னா, படத்துக்குள்ள படத்தில் ஒரு ஹீரோயின். அந்த மாதிரி இவர் நான் இந்த படத்துக்குள்ள படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கேன். இதில் பற்றி இந்த கேரக்டர் சொன்னால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இதில் நடித்த சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடித்த அனுபவம் தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. மறக்க முடியாத அனுபவம். ஏஎம்ஆர் இருக்காங்க, எஸ்பிஎம் இருக்காங்க, ஷான் அண்ணன் இருக்கார், சத்யா அண்ணன் இருக்கார், அது முக்கியமாக ஹீரோ வந்து ரமேஷ் அண்ணன் இருக்கார். ஸோ அதில் இங்கே எங்களை இந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பெருமாள் அங்கிள். அவரை பார்க்க எப்போதுமே க்யூட்டாக இருப்பார். அப்புறம் இந்த பேர் முருகேஷ் அங்கிள், அவரை வந்து வித்தியாசமான ஒரு நடிப்பு அவருக்கும் அயன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து பார், நாங்கள் இப்போ திருப்பி நடிக்க போனோம். பாய். விழியோரம் ஏதோ கனா கண்டேன், உறவாலே விழுந்து விட்டேன். என்னுள்ளே யாரோ சொல்லாமல் செல்வதோ தீயாக சுவாசம் தீண்ட பார்க்கிறேன். நாய்க்குட்டி போல என் நெஞ்சம் தோன்றுதே உன் வாசல் தேடி ஓட கண்டே. விழியோரம் ஏதோ கனா கண்டே, உறவாலே விழுந்து விட்டே. என்னுள்ளே யாரோ சொல்லாமல் செல்வதோ தீயாக சுவாசம் தீண்ட பார்க்கிறேன். நாய்க்குட்டி போல என் நெஞ்சம் தோன்றுதே உன் வாசல் தேடி ஓட கண்டே. கடந்து புது பாஷை கேட்குதே, விழியில் விழுந்து உன் உருவம் தோன்றுதே. அடடா அழகை பொன்னிமிடம் தீர்த்ததே, இதமாய் இதயம் இடம் மாறி போனதே. உந்தன் கால் தடம் மேலே என் தடத்தை பதிவு செய்து கொண்டே. என்னுள்ளே யாரோ சொல்லாமல் செல்வதோ தீயாக சுவாசம் தீண்ட பார்க்க.
நினைக்கிறேன். நாய்க்குட்டி போல என் நெஞ்சம் தோன்றுதே, உன் வாசல் தேடி இந்த கொஞ்சம் நடிங்க சார் மூவியோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான். ரொம்ப நல்லா வந்திருக்குது மூவி. நாட்டில் உள்ள சிறந்த நகைச்சுவை கலைஞர்கள்லாம் இந்த நாடகத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மிக அருமையாக வந்திருக்கு. லொக்கேஷன் புத்ராஜயா அது மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து சிறப்பாக செஞ்சுருக்குறோம். இந்த மூவியை யார் வாங்கினாலும் நல்லா சிரிப்பீங்க. தயவுசெய்து வாங்கி இந்த படத்தை பாருங்கள். நான் கே செல்வமேரி. கொஞ்சம் நடிங்க சார் படத்தின் தயாரிப்பாளர் நான். இந்த படத்தில் ஏமார் முருகேசு, ஏமார் பெருமாள், நண்டு ரமேஷ், சத்யா, ஷான் இன்னும் அனைத்து கோமெடியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இயக்குனர் எம்எஸ் கலை, அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்டர் பரம் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அனைத்து பிக் டீமே இதில் வேலை செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக நீங்கள் இந்த படத்தை வாங்கி பைரசியில் ஒரிஜினலை பார்த்து வாங்கி நீங்கள் பார்க்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு காமெடிங்க, ஃபுல் காமெடி. மூத்த கலைஞர்கள் நிறையா நடிச்சிருக்காங்க. ஏஎம்ஆர் பெருமாள், முருகேசு, குணசேகரன், சத்யா, ராஜி சிம்ரன். மெயின் கேரக்டரில் வந்து நண்டு ரமேஷ் கதாநாயகி, கதைக்கு நாயகனாக அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து டிஓபியா மிஸ்டர் உதயகுமார் வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. ரெண்டு பாடல் இருக்குது, ரெண்டு பாடலுமே தீபன் மியூசிக் போட்டிருக்காங்க. பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஒரு ப்ரோமோ சாங், ஒரு படத்தில் ஒரு சாங்கு. இந்த பாட்டுக்கு வந்து நடனம் அமைக்கிறது மிஸ்டர் வசந்த் செஞ்சுருக்காரு. எடிட்டர் வந்து நம்ம குமார் நல்லா செஞ்சுருக்காரு. படம் வந்து முழுக்க முழுக்க சிரிக்கலாங்க. ஒரு இந்த சீடியை வாங்கி பார்த்துட்டு தியேட்டரில் போய் பார்த்தாலும் சரி, சீடியில் பார்த்தாலும் சரி, ஒரு குவாலிட்டி இருக்கும். நம்மளாலையும் ஒரு குவாலிட்டியான ப்ரொடக்ட் செய்ய முடியுங்கிறதுக்கு நிச்சயமாக கொஞ்சம் நடிங்க சார். நிச்சயமாக உங்களுக்கு சிரிங்க சார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தரமாக இருக்குன்னு நம்பிக்கையோட இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நடிங்க சார், பஞ்சு டயலாக் பேசுங்க சார். இன்னும் கொஞ்சம் நடிங்க சார், ஸ்கிரிப்டிங் ரெடியாச்சு, ஷெட்யூலும் ரெடியாச்சு, பூஜாய போட்டால ஷூட்டிங் வச்சு, ஆர்டிஸ்டும் ரெடியாச்சு, ஆக்டரும் ரெடியாச்சு, ப்ரொடியூசர் சொன்னாலே டேக் ஆஃப் வச்சு. What?